தாத்தாஜி அம்மாவர்களுக்கு என் நன்றி சமர்ப்பிக்கின்றேன். இன்னைக்கு ஒரு குழந்த கடவுள் நீங்கள் தடவறி கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் வந்து ஒரு மனித ரூபமாக தான் வராரு. மனிதன் கடவுள் அவமானத்தையும் சந்திப்பவன் மட்டும்தான் கடவுளாக முடியும். ரத்தம் சிந்துபவனால் மட்டும்தான் கடவுளாக முடியும் என்பதற்கு பல முன்னோர்கள் வாழ்ந்து நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. மிச்ச பணம் வச்சுக்கின்னு பல கோடி வச்சுக்கின்னு கடவுளாயிடலாம் என்று இந்தியாவில் சில பேர் கனவு காண்டு கொண்டு இருக்கிறாங்க. இல்லை, ஒரு மனிதன் என்றவன் ஒரு பொம்மை, ஒரு கருவி, அவ்வளோதான். கடவுளாவறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி வேணும் என்று சொன்னால் மெயினாக அவன் பிச்சை எடுக்க வேண்டும். பிச்சை எடுத்தால் மட்டும்தான் அவனால் கடவுளாக முடியும். அவன் ஆணவத்தை குறைக்க வேண்டும். அப்படின்னா முதல் பிச்சை எடுக்கணும். ஆணவம் இருந்தால் அவனால் கடவுளாகனா பிச்சை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ராமன் மெரியா அவமானத்தையும் பல கஷ்டத்தையும் பல துயரத்தையும் சந்திக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ரத்தம் சிந்த வேண்டும். அன்னைக்கு கிருஷ்ணரும் ராவணம் ரத்தம் சிந்த வேண்டும். அது மாதிரியா ரத்தம் சிந்தப்பட்டவர்களால் மட்டும்தான் கடவுளாக முடியும். அது சிந்துபவர்கள் யார் அப்படின்னா இராணுவம். அதுக்கு அப்புறமா அசிங்கம் அவமானத்தை சந்திப்பவர்கள் அரசியல் தலைவர்கள். இவங்களால் மட்டும்தான், ஏன்னா 135 கோடி மக்கள், ஒரு பிரதமரை வந்து 100 கோடி மக்கள் பின்னாடி வந்து பயங்கரமாக திட்டக்கூடியவர்கள். அதனால் தெய்வமாகக்கூடிய தன்மை அவங்களுக்கு உள்ளது. இரண்டாவது, பிரதமர் என்பவர்கள் இரத்தத்துக்காக இறப்பவர்கள். பிரதமர் என்பவர்கள் காமத்தை அடக்கி இந்த நாட்டு மக்களை குழந்தையாக நினைப்பவர்கள். நம்ம தான் படைத்தோம் இந்த மக்களை, நமக்கு ஏன் குழந்தை வேண்டாம் என்பது அது உணர்ந்து கல்யாண திருமணம் பண்ணாமையே மக்களோடு மக்கள் சேவை செய்து வாழ்பவர்கள். அன்னைக்கு விஸ்வாமித்ராலேயே காமத்தை அடக்க முடியாத இந்த நிலையை மக்கள் ஆட்சியிலே வெறிதனமான காமம் கொண்டு ஆண்கள் பல குற்றம் செய்யும் காலகட்டத்தினிலே பிரதமராக இருப்பவர்கள் சில காமராஜர் அவர்கள், அப்துல் கலாம் அவர்கள் எல்லாம் திருமணம் ஆகாமல் வாழ்வது கடவுளை காட்டுகிறது. இது வந்து நான் கடவுளாக்க போகிறேன், நான் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நடக்கப்பட்ட சம்பவம், இராணுவத்தில் ஒரு குழந்தை தான் அப்பாவுக்கு சலிட்டு அடிக்கும் போது அந்த மனம் வேதனை கண்ணில், இந்தியாவில் எல்லாருக்கும் அந்த தண்ணி வந்திருக்கும், மனசுக்குள்ளே கண்ணில் தண்ணி கலங்கிருக்கும். ஏன்னா ஒரு தாய், ஒரு தந்தை தான் அந்த குழந்தைக்கு வந்து பாதுகாப்பே, தகப்பன் தான் 1000 மடங்கு பாதுகாப்பு அந்த பெண்ணுக்கு. அப்படியாப்பட்ட பெண் குழந்தை இன்னைக்கு சலிட்டு அடிச்சுட்டு அழும்போது எல்லாரும் மனதிலையும் அந்த குழந்தை நின்றது. அது தெய்வம். அப்போ தெய்வம் ஒரு மனித ரூபமாக வந்து இந்த ரத்த சித்தப்பட்டவர் கடவுளுக்கு லோகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்பது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்படியாப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம வந்து பாராட்டுக்களும் வசதி வாய்ப்புகளும் கொடுத்து நம்ம வந்து நிலைநாட்டும் போது தர்மப்படி நமக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆனால் பக்தி என்ற பேரில் ஏமாந்து விடுகிறீர்கள். பக்தி பக்தி என்ற ஒரு சூழ்நிலை, விபதி வைத்து ஒரு மந்திரத்தை வைத்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் பக்தி செய்வர்களை சிலர் போலி சாமியார்களை கண்டு ஏமாந்ததனால இன்னைக்கு இந்தியாவில் சம மழையிலால் தண்ணியால் பாதிக்கப்பட்டு 25 ஆண்டுகளுக்கு இல்லாத மக்கள் இறந்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் இன்னும் மழை பெய்யாமல் இருக்கிறது. என்ன காரணம்? நீங்கள் செய்யும் பக்தி என்ற ஒரு பொய்யான ஒரு வேலையை செய்வதனால் உங்களுக்கு இந்த பாதிப்பு வருகிறது. நம்புங்கள், கடவுள் யார் என்பதை உணர தொடங்குங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ன மட்டும்தான் நீ வாழ முடியும், உன் குழந்தை, உன் சொந்தம் பந்தம் சுபச்சம் வரவைக்க முடியும். இந்த வாழ்க்கை நீ நழுவிட்டால், இந்த வாழ்க்கை நழுவிட்டால் திருப்பி மீண்டும் அனுபவிப்பதற்கு எத்தனை ஆண்டுகளாகும் என்பது தெரியாது. ஏன்னா பணம் இல்லாத போது மன்னர் காலத்தில் நம்ம 900 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் பணம் வந்து 40 ஆண்டுகளுக்கு முன்னதான், 40 ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் இந்த பணம் கலைஞராச்சலப்போது வரப்பட்டது இந்தியாவுக்குள்ள அதிகமான பணம். உங்களுக்காக தப்பு செய்து தோல்வியை சந்தித்து சில மக்களுக்காக சேவை செய்த மக்கள் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, உங்களுக்காக அவதரித்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுப்பதாக பண்ணப்பட்ட ஒரு நாடகத்தினால் உங்களுக்கு கழிவு வந்து விட்டது. அதுவே மீண்டும் அந்த ஆத்மா ஒரு மனித ரூபமாக வந்து உங்களை காப்பாற்ற தொடர்ந்து விட்டது. இது நம்பினால் என் உடம்பில் இருக்கும் ஆதிசக்தியாக காளி
உன்னை காப்பாற்றுவாள். இல்லை என்றால் அந்த காளி உன்னும் அதிகமான பாதிப்பை கொடுத்து உன்னை கொல்ல தொடங்க போகிறாள். முடிந்தவரை உன்னை காப்பாற்றுவேன், முடியாவிட்டால் நான் உன்னை கொண்டு போய் விடுவேன். பரத மாதாஜி.